வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இது ஸ்ரீ பாலாஜகம்னு கந்தசாமி. டிஎன் டெட் ஸ்டூடெண்ட்டுக்கான வீக்லி ஷெடியூல், இந்த ஒவ்வொரு நாளும் என்னென்ன டைட்டில் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த வீக்லி ஷெடியூல் தான் இது. 22/3/2021 27/3/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஷெடியூல் பாருங்கள். இந்தந்த டேட்டில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மெசேஜ் இது. இது டிஎன் டெட்டு மட்டும் கிடையாது, டிஎன்பிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டுக்கு இது தான் உங்களுக்கு ஷெடியூல். ஏன்னா எல்லாமே 6 to +2 இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் நான் கொடுத்துட்ருக்கோம். குரூப் 2 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், இதை படிக்கிறவங்க, புத்திசாலித்தனமாக இதை படிக்கிறவங்க, 6 to +2 படிக்கிறவங்க டிஎன் டெட்டு டிஎன்பிஎஸ்சி ரெண்டுமே பாஸ் பண்ணலாம். இது யதார்த்தமான உண்மை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். டெய்லி இந்த டெஸ்ட்டு வைக்கிறதோட நோக்கம், டெய்லி நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை. 50% படிக்கிறீங்கன்னா 50% ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும் தான் எக்ஸாமும் இப்போ நம்ம பாஸ் பண்ண முடியும். நம்ம ஸ்கூல் லைஃப்பில் படிக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ வந்து 35 எடுத்த பாஸ், 70 எடுத்த பாஸ் அந்த மாதிரியெல்லாம் இங்கே டிஎன்பிஎஸ்சிக்கோ டிஎன் டெட்டுக்கோ யூஸ் ஆகாது. நீங்கள் அப்போலாம் வந்துட்டு முக்கியமான கேள்வியில் படிச்சுட்டா போதும் சார், நம்ம பாஸ் பண்ணிடலாம், 35 எடுத்து நம்ம பாஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இங்கே டிஎன்பிஎஸ்சியில் டெட்டிலோ இதெல்லாம் போட்டி தேர்வுகள், இதுக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது. இங்கே எப்படி படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையுமே 100% எல்லாத்தையுமே படித்து வச்சாலும் கூட அதில் இருந்து செலெக்ஷன் பண்ணி தான் அவங்க கேள்விகள் கேட்பாங்க. புரியுங்களா? நீங்கள் முக்கியமான கேள்வியில் செலெக்ஷன் பண்ணி படித்து மார்க் 35 எடுத்தால் போதும், 70 எடுத்தால் போதும் பாஸ் பண்ணிட்டு போனால் அது வேறு. இப்போது எக்ஸாம் வைக்கிறவங்க நம்மளை செலெக்ஷன் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட மெசேஜ் அந்தளவுக்கு 100% நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுருந்தா மட்டும்தான் அவங்க என்னென்ன இதுலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்களோ, டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் ஒட்டு மொத்தமாக உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் அந்த சாப்டர் வைஸாக ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு அதில் வந்து பாட சுருக்கம் அப்படின்ட்டு இண்டெக்ஸ் பேக்ஸ் பேஜ் இருக்குது பாருங்கள், அதில் வந்து ஒரு 10-15 ஒரு 9 இருக்குன்னு வைங்க, தமிழ்லேயே எடுத்துக்கிட்டாலும் 9 இருக்குது அப்படின்னா, அந்த 9 முதல் இயலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க, வாழ்த்து பாடல் மாதிரி வரும். அப்புறம் என்ன சொல்கிறது, புராணங்கள்லேருந்து, புராணங்கள் மீன்ஸ் இலக்கியங்களில் பழைய பாடல்கள், அகநானூறு பொன்னானூறு அந்த மாதிரி பாடல்கள் ஒன்று வரும். அடுத்ததாக இப்போ இருக்கக்கூடிய இந்த தற்கால கவிஞர்களுடைய அந்த தகவல்கள், அதாவது இந்த துணை பாடம் முறைண்டை அந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து இலக்கணம் கொடுப்பாங்க. ஒரு இயல் அப்படின்னா இந்த மாதிரி கலந்து கலந்து கொடுப்பாங்க. இங்கே நம்ம டிஎன்பிஎஸ்சி டெட்டுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கலந்து கலந்து எடுத்து படிக்கிறது அவ்வளவோ மைண்டில் சீக்கிரம் நிற்காது. இங்கே நம்ம எடுக்க வேண்டியது இப்போ அந்த ஒவ்வொன்றும் தனித்தனியாக பிரிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இலக்கணம் இருக்குது அப்படின்னா எழுத்துங்கிறது ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதையே நான் பல தடவை சொல்லிட்டுங்கிறதுனால நான் அடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் வரேன். இப்போது பழைய புராணங்கள் வந்து இலக்கியங்கள்லேருந்து ஒரு சாப்டர் கொடுக்குறாங்க. இப்போ 7 முதல் பருவம், 3 இயல்ல என்ன சொல்கிறது, அதில் ஒரு 4-5 டாபிக் கொடுத்துருப்பாங்க, 5 சாப்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 சாப்டரில் வந்து இப்போது 8 நூல்கள் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க. அது ஐ மீன்ஸ் என்ன, ஒரு புறநானூல் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலேன். அதுவே 8th, 9th, 10th அங்கே போயிட்டு ஏதோ ஒரு இயலில் ஏதோ ஒரு சாப்டரில் 3rd, 4th வந்து ஒரு 8 சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஒரு புறநானூல் கொடுத்துருக்காங்க, ஒரு அகநானூல் கொடுத்துருக்காங்க வைங்களேன். இப்போ நாம் என்ன படிப்போம், 10th இயல் 1 4 சாப்டர் கம்ப்ளீட்டட், இதே மாதிரி 9th இயல் 1 இத்தனை சாப்டர் கம்ப்ளீட் அப்படின்ட்டு வரிசையாக நம்ம அந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதில் நம்ம மைண்டு சாட்டிஸ்ஃபைடு ஆகிறதை விட, நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சாப்டர் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், அதாவது இத்தனை ஸ்டாண்டர்ட் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுல இங்கே முக்கியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் 35 70 எடுக்கிறது கிடையாது, மார்க் ஹை ஸ்கோர் பண்ணியாவது இது போட்டி தேர்வுங்கிறனால அந்த 8 நூல்களை மட்டுமே எந்தெந்த இயல்களில் என்னென்ன ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த 8 நூல்கள் சம்மந்தப்பட்ட அத்தனையுமே படித்து மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு துறை, ஒரு டிபார்ட்மெண்ட்டுன்னு நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்டும். இப்போ சயின்ஸ் எடுத்துட்டாலும் இப்போ ஒன்றும் கிடையாது, சயின்ஸில் நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இப்போ விலங்குலகம் உயிருலகம் அப்படின்னு சொல்லிட்டு +1 +2 கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. அந்த உயிருலகம் விலங்குலகம் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஏரியாவை +1 ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன உயிரினம் போட்டு அதில் வந்து செல் அளவிலான கட்டமைப்பு, திசு அளவிலான கட்டமைப்பு, உறுப்பு அளவிலான கட்டமைப்பு, உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க வைங்களேன். அந்த டாப்பிக் சம்மந்தப்பட்ட தகவல்கள் அந்த +1 +2 கொடுத்துருப்பாங்க. இதையே 6th to 10th இருக்கக்கூடிய ஏரியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க, திசு அளவிலான கட்டமைப்பு அப்படின்னு 9th கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற திசு அளவிலான கட்டமைப்புகளோட 1 மெர்ஜ் பண்ணி, புரியுங்களா? அதே மாதிரி 10th கொடுத்துருக்கக்கூடிய அந்த 9th 11th கொடுத்துருக்காங்கன்னா அதை ரெண்டையும் ஒரு இடத்துல மெர்ஜ் பண்ணி டோட்டல் பாயிண்ட்ஸ் என்ன, அப்போ திசு சம்மந்தப்பட்ட தகவல்கள் அப்படின்னு ஒரு இடத்துல சேர்த்து அங்கே வரக்கூடிய பாயிண்ட்ஸில் ஒரு 50 or 60 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது ஒரு டிபார்ட்மெண்ட். இப்படி டிபார்ட்மெண்ட் துறைகள் வைஸாக, இப்போ திசு ஒரு துறை, புரியுங்களா, டிபார்ட்மெண்ட், செல் ஒரு டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டுகளெல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சு நீங்கள் பாயிண்ட் பாயிண்ட்டாக படித்து மைண்டில் வச்சுக்கிட்டால் மட்டுமே இந்த போட்டி தேர்வுகளில் மார்க்கை ஹை ஸ்கோர் பண்ண முடியும். நான் சொல்ல வர பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு புரியும். ஏன்னா
சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து தமிழ் சோசியல் சயின்ஸு சயின்ஸு இயல் ஒன்று இயல் ரெண்டு இயல் மூணு இப்படி நீங்கள் ட்ராவல் பண்ணுறத விட ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு துறையை எடுத்துக்கிறீங்க. சிக்ஸ் டூ ப்ளஸ் டூவில் எங்கெங்கெல்லாம் இருக்குது எடுத்து ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அதை வரிசையாக படிச்சுட்டு போனீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இங்கே நீங்கள் சாப்டர் வைஸாக கவர் பண்ணுறது ஒரு 300 சாப்டர் 400 சாப்டர் இருக்குன்னு வைங்க. ஒவ்வொரு சாப்டருக்கும் நீங்கள் மைண்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறத விட டிபார்ட்மெண்ட் வைஸாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 70 டிபார்ட்மெண்ட் 8 டிபார்ட்மெண்ட்டு தான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வே பாயிண்ட் ஆஃப் வே. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஒட்டு மொத்தமாக நம்ம படிச்சிக்கிறதுனால எந்த குழப்பமும் வராது. நாளைக்கு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் வரும்பொழுது இதுக்கு அடுத்து இது இதுக்கு அடுத்து இது தான் அப்படின்னு சொல்லி டக் டக்னு மைண்டில் வந்துட்டுருக்கோம். அழகாக போயிட்டு நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணிக்கலாம். இதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது வந்து போட்டித் தேர்வு. நீங்கள் 35 மார்க்கு 70 மார்க் எடுத்துகிட்டு பாஸ் பண்ணக்கூடிய மார்க்கெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் டிஎன்பிசியில் 90 மார்க் எடுத்தால் பாஸ் போஸ்டிங் கிடைக்குமா என்ன யூஸ்? அதே மாதிரி தான் டிஎன்டெட்டில் வந்துட்டு 82 கொஸ்டின் எடுத்தால் போதும் நீங்கள் பாஸ் சர்டிஃபிகேட் கைக்கு வந்துடும். பட் போஸ்டிங் வேணும்னா இன்னொரு தேர்வு எக்ஸாம் எழுதி இன்னொரு தேர்வு நம்ம எழுதியாகணும் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸு. ஸோ நம்ம போஸ்டிங் போக தேவையான மார்க்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலான மார்க்கால் நமக்கு உதவவே உதவாது. நம்ம ஹை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா அது டெய்லி டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம படித்து மனசில் நிறுத்தி அது மனசில் தான் நிற்குதா இல்லையான்னு இந்த மாதிரி டெஸ்ட்டுங்களால் எழுதி எழுதி பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் ஒரு போட்டித் தேர்வை நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அது டிஎன்டெட்டு டிஎன்பிஎஸ்சி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 6வதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ஆகட்டும் குரூப் 4 ஆகட்டும் டிஎன்டெட் ஆகட்டும் கேட்பாங்க. இப்போ இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இது எல்லாமே சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ள இருக்கிற புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் நான் இதில் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா. இது ஒவ்வொரு டேட்டுக்கும் இத்தனை பேஜஸ் படித்தா இத்தனை பேஜஸ் உங்களால் படிக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம அனுபவ ரீதியாக தெரிஞ்சிட்ட விஷயம். அப்போது ஒரு நாளைக்கு எத்தனை டாபிக்ஸ் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும் அது எத்தனை பேஜஸ் படிக்கணுங்கிறதோட தகவல்கள் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இப்போ 22, 23, 20 தான் 2021 வச்சுக்கோங்க. தமிழில் வந்து பேஜ் நம்பர் 58லேருந்து 64 வரைக்கும் இருக்குது. இது வந்து ஒரு தொகுப்பு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம வச்சுக்கலாம். எப்படின்னா பாதம் மனித நேம் திராவிட மொழி குடும்பம் நீரின்றி அமையாத உலகம் இதெல்லாம் வந்து இந்த ஒரு நாளில் இத்தனை பேஜஸ் படிக்க முடியும் உங்களால். அதுக்காக தான் தமிழுக்கு இது கொடுத்துருவோம். இந்த பேஜ் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம ஸ்ரீ பாலாஜி அகாடமியில் மெட்டீரியல் இது எதுலேருந்து எடுத்தது அப்படின்னா சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ள இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். டைரெக்டாகவே நான் பேஜ் நம்பர் 58, 64 போயிடலாம். பட் ஒரு சில பேர்கிட்ட கையில் மெட்டீரியல் இருக்கும், ஒரு சில பேர்கிட்ட மெட்டீரியல் இருக்காது. அப்போ ஸ்கூல் புக்கு பார்த்து படிச்சுக்கலாம். அப்போ இது ஸ்கூல் புக்கில் என்னென்ன டைட்டில் இருந்தால் போதும். அப்போ பாதம் மனித நேயம் திராவிட மொழி குடும்பம் நீரின்றி அமையாத உலகு இதெல்லாம் படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின் நான் கேட்பேன், நீங்கள் டெஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நான் எப்படி ஆர்டர் வைஸாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது ஒவ்வொரு நான் முன்னே சொன்ன மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இதை நான் ஆர்டர் வைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்கள் உயிரியல்ல செல் உயிரியல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேஜ் நம்ம 141லேருந்து 145 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்கை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த செல் சம்மந்தப்பட்ட தகவல் சிக்ஸ் டூ ப்ளஸ் டூக்குள்ள எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு நான் ஒரு பேஜ் நம்பர் கொடுத்து அதுலேருந்து ஆர்டர் வைஸ் அதில் கொடுத்து நீங்கள் இந்த டேட்டில் இதை படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு இதுலேருந்து நான் கொஸ்டின்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு டெய்லி நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் மெத்தட். இதிலிருந்து நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேரோட ஃபீட்பேக் உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாடு லெவலில் டிஎன்பிசி 5 மாதத்தில் படித்து குரூப் 4 47th ப்ளேஸ் நம்ம எப்படியெல்லாம் வந்தோம் அப்படிங்கிறது வந்து அந்த ஸ்டூடெண்ட்டே உங்களுக்கு வீடியோ கொடுத்துருப்பாரு. நம்ம இதுலேயும் போட்டிருப்போம் அவருடைய ஹால் டிக்கெட்டில் என்ன சொல்கிறது அவருடைய நம்பர்லேருந்து ரெஜிஸ்டர் நம்பர்லேருந்து அவருடைய ரேங்கிங்லேருந்து அது எல்லாமே ப்ரூஃபோடு உங்களுக்கு நம்ம காட்டியிருப்போம். சரி இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஷார்ட் டைமில் ஈஸியாக எப்படி போஸ்டிங் வாங்குறதுங்கிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வே ஒரு வழி. இந்த வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நோக்கமாக வச்சு தான் டெய்லி ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே நான் ஃபஸ்ட்டு ஒரு நாளுக்கு உண்டான இதை மட்டும் நான் படிச்சுறேன். இதனுடைய PDF டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டு எக்ஸாம் நீங்கள் இது ஃப்ரீ டெஸ்ட் முழுக்க முழுக்க டெஸ்ட் அத்தனையுமே ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்த கேள்விகள் தான். இதை நீங்கள் டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ஒரே ஒரு விஷயம், இப்படி ஒரு விஷயத்தை ஒரு உண்மையான விஷயத்தை இவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்கிறதுனால இதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது. இதை நான் அனுபவத்தில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இதையே வந்து டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் நான் அதை பயங்கரமாக பில்டப் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ரொம்பவே வேல்யூபுளான ஒரு விஷயமாக உங்களுக்கு தெரியும். ஃப்ரீயாக கிடைக்குதே அப்படிங்கிறனால இதை இவ்வளோ அசால்ட்டாக நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் இந்தந்த டேட்டில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போடுவேன், அப்போ தான் தெரியும் இதனுடைய சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்,
தமிழில் பேஜ் நம்பர் 58-64, உயிரியலில் பேஜ் நம்பர் 141-145 வரைக்கும், செல் உயிரியல், இயற்பியலில் பேஜ் நம்பர் 46-50 வரைக்கும், வெப்பம், வேதியியலில் அதாவது ஓல்டு புக் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெர்ஷன் ஃபஸ்ட் டைமாக நம்ம கொடுத்த பாருங்கள். அந்த புக்கு ஓல்டு புக்குன்னா சமைச்சருக்கு முன்னாடி வந்த அந்த புக்கு கிடையாது. வேதியியலில் வந்து ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த புக்கு. செகண்ட் டைம் நம்ம கொடுத்தது வந்து கொஞ்சம் பேஜ் வேரியேஷன் ஆகுது, அவ்வளோதான். பேஜ் மட்டும்தான் வேரியேஷன், புதுசுக்கு பழசுக்கெல்லாம் ஒரே கண்டென்ட் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா பிரிண்ட் அவுட்டை போட்டதில் ஒரு சில பேஜஸ் மாறி இருக்குது. அதுக்காக தான் பக்கம் எண் 135-139 வரைக்கும் வேதிவினை விகிதம், வேதிவினைகளின் வகைகள், வரலாறுல பேஜ் நம்பர் 138-142 வரைக்கும் பாமினி அரசு, அரசியலமைப்பில் பேஜ் நம்பர் 181-185 வரைக்கும் இந்தியாவின் சர்வதேச உறவுகள், பொருளியலில் பேஜ் நம்பர் 10-15 வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபை, புவியியலில் பேஜ் நம்பர் 144-148 வரைக்கும் கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியியல். சரி, இது அடுத்தடுத்த டேட்டுக்கு நான் ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். என்னுடைய PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டேட்டுக்கும் இப்போ 25-3-2021 இந்தந்த டேட்டில் இருக்கக்கூடிய டைட்டில்ஸை ஸ்கூல் புக் இருந்தது அப்படின்னா அந்த டைட்டில் படிச்சுட்டு அந்த இதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். புக்ஸ் இல்லாதவங்க நம்ம 8344-05994 கால் பண்ணிட்டு நம்மக்கிட்ட டைப்டு மெட்டீரியல் தான், இது எல்லாமே பாயிண்ட்ஸ் எடுத்து அதை டைப் பண்ணி உங்களுக்கு வச்சுக்கோ இல்லையா, அது நீங்கள் வாங்கிக்கலாம். 27-3-2021 இந்த டேட்டில் படிச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.